வணக்கம். கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு தற்போது இந்தியாவிலிருந்து பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி வந்து கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து அதிகமாக பாஸ்மதி அரிசி கொள்முதல் பண்ணுற நாடு வந்து ஈரான். ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை வீச்சதுனால அவங்கக்கிட்ட டாலர் கையிருப்பு இல்லை. ஆனாலும் அவங்க இந்தியாவோட இந்திய ரூபாயிலேயே வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்திய ரூபாயை வச்சுக்கிட்டே அவங்க பாஸ்மதி அரிசியை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் 25% வந்து ஈரானில் மட்டும் பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட் வந்து வீழ்ச்சியை கண்டிருக்கு. அடுத்ததாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதாவது ஐரோப்பிய யூனியன், நமக்கெல்லாம் தெரியும் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி சர்டிஃபிகேட் இல்லாமல் அங்கெல்லாம் வந்து அரிசி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நம்ம ஊர் பாஸ்மதி ரைஸ்லையும் சரி நான் பாஸ்மதி ரைஸ்லையும் சரி அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட் அதிகமாக இருந்ததுனால அங்கேயும் வந்து ஏற்றுமதி வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. நமக்கு காம்படிட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானில் பாஸ்மதி அரிசி எல்லாமே ஆர்கானிக் கல்டிவேஷன் ஆகுது. பாகிஸ்தானில் கல்டிவேஷன் ஆகும் பாஸ்மதி அரிசியில் பெரிய அளவில் பூச்சிக்கொல்லி இல்லாததுனால யூரோப்பியன் மார்க்கெட் ஃபுல்லாக அவங்க பிடிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி நான் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி அதில் அளவுக்கு அதிகமான பெஸ்டிசைட் இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்ப கடினமாக இருக்குது. நம்ம பாஸ்மதி அரிசியை அதிக அளவில் கொள்முதல் பண்ணுற நாடுகளில் ஒன்று சவுதி. சவுதி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, யூரோப்பியன் யூனியன் மாதிரி கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இவ்வளோதான் அஃப்ளாடாக்ஸ் இருக்கணும், இவ்வளோதான் பெஸ்டிசைட் இருக்கணும், இவ்வளோதான் ஆஷ் இருக்கணும், இவ்வளோதான் மெட்டல் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அங்கேயே நம்ம அரிசி வந்து போகிறது ரொம்ப கடுமையான சவால்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. பாஸ்மதி அரிசியில் நம்ம காம்படிட்டர்னா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் மார்க்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க, சவுதி மார்க்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் அரிசி வந்து ஆர்கானிக் கல்டிவேஷனில் விளையிறது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் விட பாகிஸ்தானோட பாஸ்மதி அரிசி விலை குறைவுங்க. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க பெரிய அளவில் ரீச் ஆகிட்டாங்க. ஆனாலும் நம்ம அபிடா வந்து பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்து ஹரியானாவில் ஆர்கானிக் கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பல்வேறு விவசாயிகள் வந்து ஆர்கானிக் முறையில் இப்போ வந்து பாஸ்மதி அரிசி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. தாவூத்துன்னு ஒரு பெரிய அரிசி பிராண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவூத் பிராண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஹரியானாவில் சுமார் 200 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட ஆர்கானிக் கல்டிவேஷனில் பாஸ்மதி அரிசி உற்பத்தி பண்ணி இப்போ பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட்டில் இந்தியா வந்து சரிவை சந்திச்சிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம் நம்புவோம். இன் ஃபியூச்சரில் பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவில் பாஸ்மதி அரிசி மட்டும் இல்லை நான் பாஸ்மதி அரிசியும் ஆர்கானிக் கல்டிவேஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் நம்ம தைரியமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெஸ்டிசைட் இருந்தால் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகி போகுது, அப்புறம் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். மலேசியா, ஸ்ரீலங்கா இது மாதிரி நியர்பை ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பெருசாலாம் சர்டிஃபிகேஷன் கேட்கறது இல்லை, அதனால வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் சவுதி, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கடுமையான விதிமுறைகள் கடுமையான சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு ஆர்கானிக் ஃபார்மிங் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.